வீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கம் சார்பாக அதன் நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன் தலைமையில் நெல்லை ராமேன்பட்டியில் உள்ள குப்பை கிடங்கில் நெடுநாட்களாக குப்பை தீப்பற்றி எரிவதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்பட்டுள்ளது. ஆகவே நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் ராமேன்பட்டி குப்பை கிடங்கில் ஏற்படுகின்ற அந்த தீயினை அணைத்து புகை மண்டலத்தை நிறுத்தி தருமாறு நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இம்மனு அளிக்கும் நிகழ்வில் கொள்கை பரப்பு செயலாளர் பாலமுருகன், மாநில பொருளாளர் மோகன்தாஸ், மாநகர மாவட்ட செயலாளர் வண்ணை பிரசாந்த், பாலை தெற்கு ஒன்றிய செயலாளர் மருதம் சங்கிலி சரவணன், வடக்கு ஒன்றிய செயலாளர் பேச்சி பாண்டியன், மானூர் ஒன்றிய செயலாளர் மாசிலாமணி, பாலை பகுதி செயலாளர் பசுபதி பாண்டியன், தச்சை பகுதி செயலாளர் தங்கவேலு, வழக்கறிஞர் பிரபு ஜீவன், கொம்பையா பாண்டியன், வெள்ளப்பாண்டி, அஜித், சங்கரன்கோவில் கருப்பசாமி பாண்டியன், மகேஷ், முத்து பாண்டியன், சிவந்திப்பட்டி ராதா சுப்பிரமணியன், வி எம் சத்திரம் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய எல்லா குப்பைகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமையன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியிலே சேகரிக்கப்படுகிறது. அந்த இடத்துல தான் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சேகரிக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த குப்பைகள் அங்கே போய் போட்டுறாங்க. அந்த குப்பைகளை மறுசீரமைப்பு உட்படுத்துறோம். அந்த குப்பைகளை நாங்கள் வந்து அதை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க போறோம், அந்த குப்பைகளை பயன்படுத்தி நாங்கள் உரம் தயாரிக்க போறோம் அப்படின்லாம் சொல்லி கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக திருநெல்வேலி மாநகராட்சியில பல திட்டங்கள் போட்டு பல கோடிகளை ஒதுக்கீடு செய்தார்கள். ஆனால் அந்த கோடி ரூபாய்க்கெல்லாம் எங்கே போச்சுன்னு இதுவரைக்கும் தெரியல. என்னன்னு சொன்னா இப்போ இன்னைக்கு இந்த நேரத்தில் ராமையன்பட்டியில அந்த குப்பை கிடங்கு மிகப்பெரிய அளவில் தீ பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க வந்து ராமையன்பட்டி பஞ்சாயத்தில் கூடிய மக்கள் வாழ முடியல. இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல வந்து எப்படி மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, தூத்துக்குள்ள பாதிக்கப்பட்டாங்களோ, அதே போன்ற பாதிப்பு அங்க ராமையன்பட்டியில் இருக்கக்கூடிய ராமையன்பட்டி சிவாஜி நகர் அரசு புது காலனி, அதே போல அங்க இருக்கக்கூடிய புதுக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க. மூச்சு விட முடியல, மூச்சு விட கூட முடியாத அளவிற்கு, சுவாசிக்க முடியாத அளவிற்கு மக்கள்லாம் வந்து மூச்சுத்திறல் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. குழந்தைகள் எப்படி பாதிப்புள்ளா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட மிக துயரமான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணமான மாநகராட்சி எதுவுமே இல்லாம சும்மா இருக்காங்க. புது புதுசா திட்டம் கொண்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. தற்போது கூட அந்த குப்பைகள்லாம் எரிக்க போறதுக்காக திட்டம் கொண்டு வர போறாங்களாம். அதுக்காக எத்தனை கிட்டத்தட்ட 100 அடுப்புகள் நாங்க கொண்டு வர போறோம் சொல்லிருக்காங்க. இப்படி அந்த திட்டம் வந்துச்சுன்னா, அந்த அடுப்புகள் கொண்டு வர போறக்கூடிய அந்த திட்டம் வந்துச்சுன்னா, அது வந்து ஏற்கனவே மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு, இது கூட கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவேதான் நாங்கள் அந்த உடனடியாக அந்த அடுப்பை வைத்து அந்த எரிக்கும் குப்பைகள் எரிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும். அதே போல இதுவரைக்கும் நடந்த அத்தனை திட்டங்களில் ஏற்பட்ட ஊழல்களை செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அதே போல உடனடியாக அந்த தீயை அணைப்பதற்கு, அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை அணைத்து பொதுமக்கள் வாழக்கூடிய அளவில் அங்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மாவீரன் சுந்தரலிங்கம் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் மாரிப்ப பாண்டியன் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு கலெக்டர் அலுவலகத்தை சந்தித்து அவர் தலைமையில் முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு போச்சு. தினதரணி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.